சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்த ஒளி நாமங்கள் ஒழிக்க ஒழிக்க ஆயிரம் தேவதைகள் நர்த்தனமாடும், ஆயிரம் ஆயிரம் தேவதைகள் வந்து அருளக்கூடிய கவசங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி இன்றைக்கி இரண்டு வகைகளை பார்க்கலாம். இப்போ அதிகாலை எழுந்தவுடன் நம்ம ஒழிக்க கேட்கக்கூடிய நிறைந்த நாமாவளிகள் இருந்தாலும், இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு இரண்டு வகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இரண்டும் எதற்காக நம்ம ஆயிரம் ஆயிரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சகஸ்ரநாமம் அப்படின்னா அது ஆயிரம் அப்படிங்கிற பொருள் உண்டாகும். அப்படி ஆயிரம் பொருள் ஒழிக்க நம்ம வீடு கேட்க இருக்கு அப்படின்னா, அதை கேட்பதற்கு மனித காதுகளுக்கு அவ்வளவு சக்தியை கொடுக்குது அப்படின்னா, உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் அந்த தேவதைகள் திக்பாலகர்கள் அனைவருக்கும் மகிழ்வாக இருக்க அதிகாலை எழுந்தவுடன் இந்த சகஸ்ரநாமங்களை நீங்கள் கேட்க வேண்டும். மற்ற துதிப்பாடல்களோ மற்ற இசைகளோ எப்படி இருக்கும் என்றால், இந்த ஆயிரம் ஆயிரம் நாமாவளிகளுக்கு ஆயிரம் என்றாலே பிரம்மாண்டமாக வருகின்றது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது சக்தி நிறைந்ததுதான் அனைத்து வகைகளும், எதிலும் சக்தி குறைவானது கூடியதாக நாம் கூற முடியாது. ஆனால் ஒரே நேரத்தில் நம்ம ஆயிரத்தை கூப்பிடுறோம் அப்படிங்கும்பொழுது அதற்கு கூடுதலான சக்தி கிடைக்குது இல்லையா? அதனால் இந்த இரண்டு சகஸ்ரநாமங்கள் வீட்டில் ஒழித்தே ஆக வேண்டும். அதிகாலை குழந்தைகளுடைய காதுகளில் உங்கள் வீட்டுக்கு வரும் யாராக இருந்தாலும், இவங்க வீட்டுக்கு போனால் அதிகாலையில் இதை கேட்கலாம், மாலை நேரங்களில் போனால் இதை நாமாவளிகள் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பதிவை உங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடும். நீங்கள் அதை ருட்டீனாக டெய்லி அதிகாலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றி நீங்கள் இந்த நாமாவளிகளை போடும் பொழுது, நீங்கள் இருக்கும் அந்த தெருவுக்கே, அந்த நீங்கள் எந்த குடியிருப்பு பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதி அனைத்திற்கும் இந்த நாமாவளிகள் போய் சேரும். அந்த புண்ணியம் உங்களை சென்றடையும். எது செய்தாலும் இரு காதுகள் கேட்க நாம் சொல்லும் விஷயத்தை விட நிறைய காதுகள் அதை கேட்கும் பொழுது அந்த புண்ணியம் அதை போட்டு கேட்கின்ற அவர்களையே சாரும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயங்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு கேட்கும் பொழுதும் சரி, உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்கும் பொழுதும் சரி, அது எவ்வளவு தூரம் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் கேட்கும் பொழுது மகா பெரிய சக்தியை கொண்டு வந்து கொடுக்கும். அதிகாலை அப்படின்னாலே ஒரு டென்ஷன் இருக்கின்ற நேரமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்தோஸ்திரங்கள் காதுகளில் ஒளிர்க்கும் பொழுது, அதை கேட்கும் பொழுது அனைவரும் சந்தோஷம் அடைந்து வாழ்த்தி உங்கள் வீடும் வளமாக வாழ்த்தி இருக்கணும் அப்படின்னா, இந்த இரண்டு விஷயங்களை காலை மாலை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தது இந்த சகஸ்ரநாமங்களை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இதில் உங்களுக்கு தாராளமாக இதை ஒழிக்க விட்டு கேளுங்கள். பிறர் கேட்க நீங்கள் உதவியாக இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.